ஏண்டா இந்த கேள்வி என்ன பாதி கேக்குறீங்க அப்படின்னு சொல்லி எல்லா ப்ரொமோஷன்லயும் காண்டான இரிட்டேட்டான கேள்விகள் என்ன அதுதான் இருக்கட்டான கேள்வின்னு இல்லை. இன்னைக்கு ஒரு காலேஜில் ஒரு பையன் ஒரு கேள்வி வந்து வேற மாதிரி கேட்டான். அண்ணா நான் எதுக்காக உங்கள் படத்தை வந்து பார்க்கணும் அப்படின்னா, அது வந்து என்னென்ன விஷயம் இருக்குது இந்த படத்தை பார்க்கறதுக்குன்னு கேட்டுக்கலாம். எதுக்காக நான் பார்க்கணும்னா அதுக்கு என்ன பதில் சொல்கிறது, வாயடிச்சு போய் என்ன சொல்கிறது, ஏமா இருக்கு அந்த மீனிங் தான். ஆனால் கேட்டது வந்து நான் எதுக்கு உங்கள் படத்தை பார்க்கணும் அப்படின்னு அப்படின்னு கேட்டான். அதுக்கப்புறம் அந்த கேள்விதான் அவனை கொஞ்சம் காம் பண்ணி கோவப்படாது, இந்த படத்தை நீ பார்க்கறதுக்கு என்ஜாய் பண்ணுறது நிறைய விஷயம் இருக்குன்னா ஹாப்பியாக இருக்கும். சூப்பர் சார். உங்களுக்கு அதே மாதிரி சார், இப்போ நீங்கள் டிமாண்டி காலனி 2 வந்து நடிக்க வந்துட்டீங்க அப்படின்னும் போது, இப்போ நீங்கள் நிறைய இப்போ நம்ம டூர் போயிட்டு வரோம், அதில் வந்துட்டு இந்த கேள்வியை ஏண்டா என்று கேட்குறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிற ஒரு கேள்வி? தப்பான கேள்வி கேட்கல முடியாது, அது எப்படி கேட்க முடியும்? அது எல்லா கேள்விக்கும் பின்னால் ஒரு அர்த்தம் இருந்துச்சு. அருமையாக கேட்டாங்க. நீங்கள் கேட்குற கேள்வி தான் எனக்கு ஆக்சுவலாக வந்து ஆங்கரை பார்த்தா காண்டாது. எனக்கு அந்த காலேஜ் பசங்கள்லாம் ரொம்ப நல்லா கேள்வி உங்களுக்கு மதுரையில மதுரை மறக்கவே மாட்டோம். I think நாங்க வந்து அதுல வந்து நாங்க வந்து கருப்பு டிரஸ் போட்டிருந்தோம், அவர் ரெட் போட்டிருந்தோம். வேற மாதிரி அதுதான் வந்துட்டு பயங்கரமான ஒரு ஹை பாயிண்ட் இருக்கு. சூப்பர். இப்போ பார்ட் 2 வந்து படத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது நிறையா ப்ரொடக்ஷன் இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்க பார்ட் 2 ஆரம்பிக்க. பட் அஜய்க்கு வந்து இந்த படத்தை தானே ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு அவருக்கும் அவர் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும். அந்த டைமில் அஜய்க்கும் சரி டிமாண்டி 2க்கும் சரி பெரிய சப்போர்ட்டிவாக இருந்தது மணி அண்ணனும் காசி சார். இன்ஃபேக்ட் எங்களோட அதிகமாக ஷூட்டிங்கில் இருந்தது மணி அண்ணன் தான். ஒன்றுன்னா அதுவும் ஓசூரில் நாங்கள் ஏதோ ஒரு காட்டு பங்களா ஒரு இடத்துல ஒரு ரெசார்ட்டில் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். ஏதாவது ஒன்றுன்னா வெளில போயிட்டு வரதுக்கே 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும். அதை போய் டானு போய் முடிச்சுட்டு வந்துடுவாரு. ஏதோ பக்கத்துக்கு போயிட்டு வர மாதிரி டக்கு ஒரு நாள் ராத்திரி எனக்கு உண்மையாக ஞாபகம் இருக்கு. ஏதோ அவசரமாக ஏதோ ஒரு படத்துக்கு ஏதோ ஒரு நீட் இருந்துச்சு, போய் அதை முடிச்சுட்டு வந்துட்டார் ராத்திரி போயிட்டு. ஸோ அவருக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். அடுத்தது ஆப்வியஸாக பாபி சார், மனோஜ் சார்லாம் வந்து ஒரு படம் எடுக்கிறது எவ்வளோ முக்கியமோ அந்த படம் போய் சேர்றது அதோட முக்கியம். அதை வந்து சூப்பராக பண்ணிட்டு அப்புறம் ரெட் ஜெயின் குடிக்க விடுற இப்போ இந்த சில விஷயம் சொல்லும் போது எனக்கு வந்து ஒரு மாதிரி சில சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குல்ல, அதுலயே அவர் எவ்வளவு கரெக்டா கரெக்ட் பண்றாரு அந்த மாதிரி சீக்வன்ஸ் ஏதாவது நடிச்சு காட்டுறது பார்த்து கொஞ்சம் நேரம் போய் பார்த்துட்டு இருக்கு. அது அப்படியே அவர் என்ன சொல்ல வராது அந்த மீட் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் பெரும்பாலும் அருள் சார் கூட தான் எனக்கு ஜேர்னி அந்த படம் பார்க்கணும். ஸோ அவங்கள தான் அவங்க சார் பண்ணுறது. அதுக்கப்புறம் நிறைய நேரத்தில் நைட்டில் தான் நிறைய சொல்லிட்டு மனசு
புரியல ரோப்பு சாக்கு ரோப்பு ரொம்ப என்ன பண்ண போறதுனால அது மேலே ஏறி நீங்கள் போய் இதில் ஏறி அதில் போய் மேலே ஏறி அதுக்கு மேலே ஏறி குருப்பெல்லாம் சொன்னாரா எனக்கு அப்படியே அவள் அள்ளு விட்டுருச்சு அப்படின்னா அதுவும் ப்ராப்பராக ஏறக்கூடாது அதுவும் ஒன்று ஏற தெரியாத ஏறினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஏறி அது மாதிரி பண்ணியாச்சு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் சார் பொதுவா இந்த பஸ் டிராவல் அப்படின்றது வந்து நம்ம லைஃப்ல குறைஞ்சிருக்கும் ஆனா முன்னாடி இருந்திருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு மறக்க முடியாத ஒரு பஸ் அனுபவங்கள் அது இவர்கிட்ட கேளுங்க கரெக்டாக சொல்லுங்க ஏன்னா இந்த ஐடியாவே அதான் கொடுத்தது அப்படின்னு பஸ்ஸை வச்சு ஒரு படமே பண்ணிட்டேன்ப்பா எனக்கு அந்த 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 இது எனக்கு ஆக்சுவலாக நம்ம டே ஒன் ஏறணும்ல என் மைக் இருக்கு சார் அதான் இது முட்டிலாம் பிடிச்சி பேசிக்கிட்டு இருக்கேன் இது ஃபஸ்ட்டு டே ஏறணும்ல அந்த காலேஜ் போகும்போது நேராக எனக்கு டைரி படம் ஞாபகம் தான் வந்துச்சு ஒரு ஃபுல் படமே சாரி நீங்களே பதில் சொல்லிடுங்க உங்களை கேட்டேன் இல்லை சார் உங்கள் ஏக்கம் தெரியுது சாரி ஆக்சுவலாக நீங்கள் ஏக்கம் வெளியில் காட்டிட்டு கோவத்தை உள்ளே வச்சுருக்கீங்க அவ்வளோதான் சார் முடிஞ்சிருச்சு டைரி படம் பஸ் 365 படித்தது வந்து சாந்தோம் ஏரியாவில் சாந்தோம் ஏரியானாலே அது ஃபுல்லாக சர்ச்சஸ் அண்ட் ஸ்கூல்ஸ் இந்த ரெண்டு தான் இருக்கும் சாந்தோம் ஏரியாவில் ஃபுல்லாக ஸோ சாந்தோமில் படிக்கும்போது ஆப்வியஸ்லி மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் டு ஸ்கூலுங்கிறது வந்து பஸ்ஸு தான் பஸ் பாஸ் அதுக்கப்புறம் ஒரு டிக்கெட் 50 பைசா 1 ரூபா கையில் சேஞ்ச் இருக்கா இல்லையா அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு ஸ்கூலுக்கு ஓடின காலங்கள் ஞாபகம் வரும் பஸ்னாலே ஃப்ரெண்ட்ஸு கிளாஸ்மேட்ஸ் கூட போயிட்டு வர்றது அந்த ஜாலியான மெமரிஸ் சூப்பர் நீங்கள் சார் ஸ்பெசிஃபிக்காக அவரை கேட்க சொன்னீங்க இல்லை இல்லை பஸ் ஐடியா அவர் தான் கொடுத்தாரு ஓகே பிரியா நீங்கள் சொல்லுங்கள் அதாவது பஸ்ஸுனாலே அதாவது டக்குன்னு நினைப்படுது இந்த பஸ்ஸுக்குள்ளே ஏறும்போது டக்குன்னு ஃப்ளாஷ் கட்டில் போயிட்டு வந்த மெமரி நான் ஹாஸ்டலில் இருந்தேன் இன்ஜினியரிங் போது ஸோ மாதத்துக்கு 2 தடவை ஊருக்கு போகிறதுக்கு கோயம்பேட்டில் வந்து பஸ் ஏறணும் ஓகே அப்போது வந்து பெருங்கலத்தூர் வழியாக தான் போகும் வண்டலூரில் தான் என் காலேஜ் நம்ம பெருங்கலத்தூர்லேயே ஏறலாம் அது கூட எனக்கு தெரியாது நான் கிளம்பி கோயம்பேடு போய் கோயம்பேட்டில் பஸ் ஏறுவேன் பயங்கரமான மழை ஒரு ஒரு ஃப்ளட்டில் ஃபுல்லாக சென்னை கட் ஆஃப் ஆகிடுச்சு எனக்கு கரெக்டாக எந்த வருஷம் ஞாபகம் இல்லை ஃபுல்லாக கட் ஆஃப் ஆகிடுச்சு எக்ஸாக்ட் யார் ஞாபகம் இல்லை சார் நைட்டு வந்து இதில் பெருங்கத்தூரில் ஐ மீன் சிஎம்பட்டியில் ஏரியாச்சு வண்டி போது 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 ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் நான் தூங்கிட்டேன் தூங்கி எழுந்து கண்ணை திறந்து பார்க்குறேன் பெருங்கத்தூரில் இருக்கும் இதுக்கு நான் இங்கேயே ஏறி இருப்பேன் அது மாதிரி மாதத்துக்கு 2 தடவை அதுவும் உள்ள செட்டப்லாம் இதே மாதிரி நம்ம செமி ஸ்லீப்பர் பஸ் போவோம் ஒரு மாதிரி ஃபன்னாக இருக்கும் ரொம்ப வருஷம் ஆச்சு ஆக்சுவலாக ஐ ஹேட் அ குட் டைம் சூப்பர் அண்ணா உங்களுக்கு பஸ்ஸுனாலே டெய்லி வந்து நினைப்போறேன் அதை தவிர வந்துட்டு நீங்கள் பஸ்ஸில் போனது ஏதாச்சும் நம்ம அந்த ஆடி போனாதாவணி அந்த மாதிரிலாம் இல்லை பட் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்குல்ல உங்களுக்கு ஒரு மறக்க முடியாதது மறக்க முடியாத பஸ்ஸுனா ஐ திங்க் நான் எங்கள் மாமாவோட போயிருக்கேன் ரொம்ப சின்ன வயசில் அப்போ எங்கள் சொந்த ஊர் வந்து அந்தியூர் அம்மாவோட ஊர் ஸோ அப்போ அடிக்கடி அந்தியூருக்கு எங்கள் மாமாவோட பஸ்ஸில் போயிருக்கேன் அதை தாண்டி எனக்கு மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் தான் டைரி தான் டைரி தான் ஆமாம் அதுக்கப்புறம் இன்னும் பாட்டு என்னது அண்ணா அது வந்து ஒரு பாட்டுனாலே அந்த பாட்டு வந்தது டக்குன்னு ஓகே ப்ரோ அஜய் ப்ரோ இப்போ நிறையா விஷயங்கள் நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம் நீ தயவுசெய்து பஸ்ஸில் தொங்கிட்டு அப்படி பாடிட்டு போயிடுறேன் பஸ் சைடு வைக்கிறோம் இல்லைன்னா நானே சொல்லிக்கிறேன் இது பண்ணாதப்பா ஓகே அது என்ன சொல்லுவாங்க பாடி ஷேம் பண்ணாத ஒன்று உங்களை நீங்களே எப்படி பாடி ஷேம் பண்ணிக்க வச்சாரு பார்த்தீங்களா சூசைட் பண்ணாலும் கேஸ் உண்டு இல்லை நான் ஒன்றும் இல்லை நான் அப்படியே போயிடுறாரு ஸோ இப்போ வந்து பார்க்கும்போது இப்போ நிறையா உங்கள்கிட்ட கேட்குற கேள்விகள் வந்து உங்களுடைய இந்த இன்டர்வல் பிளாக்குக்கு முன்னாடி நம்ம டிமாண்டி காலனி ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீ இன்டர்வல் பிளாக்காக இருக்கட்டும் ப்ரீ கிளைமேக்ஸாக இருக்கட்டும் அந்த கிளைமேக்ஸ் வர்றது வந்து ஒரு பயங்கர ஒரு ஹை பாயிண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ பொதுவாகவே ஒரு ஸ்கிரிப்ட் அமைக்கும் போது இந்த டிமாண்டி காலனி 2 இருக்கட்டும் 3 இருக்கட்டும் 4 இருக்கட்டும் அது எல்லாத்துக்குமே இப்போ நீங்கள் ஸ்கிரிப்ட் பண்ணி அந்த ஹை பாயிண்ட்டோட ரெடி பண்ணி வச்சுருக்கீங்களா இல்லைப்பா இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அதெல்லாம் ரெடி பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கா
டூ இப்ப ரிலீஸ் ஆக போகுது, அதனால அதெல்லாம் ரெடி பண்ணி ஷூட் பண்ணி ஸ்டோரியா முடிச்சிருக்கோம். த்ரீக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்கிரீன் பிளே இருக்கு, ஃபோருக்கு ஸ்டோரியா இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் ப்ரமோஷனுக்கு அப்புறம் அந்த ஐடியாவெல்லாம் எடுத்துருவாப்ல. ஐயோ இவ்வளவு வச்சு ப்ரமோஷன் போறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இல்ல அதுவே ஒரு கேள்வியா சொல்லலாம். இப்போ ஒரு படம் எடுக்கிறத விட ஒரு படத்தை வந்து இந்த ப்ரொமோஷன் அப்படின்றது வந்து எது ரொம்ப பெரிய டாஸ்கா இருக்கு? டைரக்டா வேற ஏரியா சொல்ற மாதிரி. I'm having fun time உங்களுக்கு தெரியும். Come on. கேள்விகள் டெய்லர் பார்த்தேன், சூப்பராக இருக்கு. மைக் கொடுத்தேன், மைக் ஃபேன், தீவிர ஃபேன் சார். அதுவும் முக்கியமாக களத்தை சந்திப்பு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட் பார்ட் உங்களுக்கு மண்டு காலி ரொம்ப பிடிச்சிருந்தது. சூப்பராக வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி. ஓகே, படம் பார்த்துருவீங்களா? கன்ஃபார்மா? இவ்வளவு சொல்லியிருக்காரு, எப்படி பார்க்காம இருப்பாரு? ப்ளீஸ் பார்த்து ஒரு ரிலீஸ் டேட் மட்டும் கேட்டு. மாதிரி அவர் பாப்பாரு, அதாவது இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. பாக்குற மாதிரி இருக்கிற வரையும் போய் பாஸ் ஆயிட்டாரு. தேங்க்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. வேற யாராச்சும் இங்க இருக்காங்களா? ஓ, இது நான் செட் பண்ணி கூப்பிட்டு வந்ததா நீங்க செக் பண்றீங்க? ஓ, யாராவது கேள்வி கேட்டா இங்க ஒரு ஆளை வச்சு படைய போய் ரிலீஸ் ஆகுது. இத ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்ணிருந்தா இன்டர்வியூ இன்ட்ரஸ்டிங்கா வாச்சிருக்கும். ஒரு போட்டோ எடுக்கணும்ன்றாங்க. வேற ஏதாவது பண்ணுவேன்னு எதிர்பார்த்தியா போட்டோ எடுக்கும் போது? என்ன வேற ஏதாவது வீடியோ எடுக்க பண்றது? ஓகே. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டு வந்ததுலேருந்தே நான் வந்து அதெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸியா அவங்களும் இல்லை, நான் வந்துட்டேன்ல வரும்போதே ஒரு மாதிரி பயங்கர ஒரு வைபாக இருந்தாங்க. ஸோ ஸோ ஹாப்பி இந்த பிட் ஸ்டாப் வந்து அருமையாக இங்கே நிறைவடைந்தது. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் நிறைய இடத்துல வந்துட்டு இன்னும் ரூம் பண்ண வேண்டியது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் சொல்லிடுறேன், இந்த பஸ்ஸு வந்து நிறைய பேருக்கு ரூம் தான் போட வேண்டியது. ஆமாம். ஸோ பஸ்ஸு வந்து பார்த்தீங்கன்னா மதுரை சிட்டியில் அப்படியே அங்கேருந்து ஃபுல்லாக ஒரு மக்கள் பார்வைக்கு அப்படியே ஃபுல்லாக ரவுண்ட் அடிக்கலான்னு இருக்க அந்த பிளான் இருக்குது. ஸோ நம்ம வந்து அப்படியே பஸ்ஸுக்கு சென்று நம்ம ரெண்டு பேரும் வேணா இதில் குளிச்சுட்டே போவோமா? அண்ணா அடுத்த படம் சூப்பர் டிமாண்டி காலனி 2 ஆகஸ்ட் 15 அதாவது திரையரங்களை நோக்கி விரைந்து 15 திரையரங்களை நோக்கி விரைந்து வந்துகிட்டு இருக்கு. ஸோ நாங்கள் வந்து அப்படியே பஸ்ஸோட நாங்களும் சேர்ந்து ஃபுல்லா தமிழ்நாடு ஃபுல்லா அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கிறோம். ஸோ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, நம்மளுடைய டிமாண்டி காலனி பஸ் உங்க ஏரியால அப்படியே போச்சு அப்படின்னா நீங்க ஸ்பாட் பண்ணீங்கன்னா கூட அதை அப்படியே ஒரு போட்டோ எடுத்து எங்களுடைய சோசியல் மீடியாக்களை டேக் பண்ணலாம். அண்ட் கண்டிப்பா படத்தை பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் மட்டும் இல்லாமல் அந்த படத்தை பார்க்குற எஃப்டிஎஃப்எஸ் ஷோ அந்த இதையுமே எடுத்து நீங்க எங்களை டேக் பண்ணலாம். அண்ட் உங்களுடைய ரிவ்யூஸ் ரொம்ப முக்கியம். தேங்க்யூ தேங்க்யூ சோ மச். உனக்கு தேங்க்ஸ்பா. உண்மையாவே இந்த 3 days நம்ம எல்லாரோட படத்தை பத்தி அதிகமா சொல்லி ப்ரமோட் பண்ணது ஆஷிக் தான். அதனால நீ பஸ்ல தனியா அனைவருக்கும் மாலை வணக்கம். இப்போ நம்ம மதுரையில் இருக்கிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஈவெண்ட்டு. எல்லா இடமும் சுற்றி பார்த்துட்டு அப்படியே தொடர்ந்து வந்து இப்போ மதுரையில் ஒரு இடத்துல இருக்கிறோம், டெம்பிள் சிட்டியில். ரொம்ப மகிழ்ச்சி. ஏஎம்பி குரூப் நிறுவனத்துக்கும் அதை சார்ந்து இருக்கிற உலகமெல்லாம் பரவி இருக்கும் தமிழக மக்கள் அனைவருக்கும் நன்றிகளும் வணக்கங்களும் தெரிவித்துக் கொள்கிறேன்.